நம்ம 20 பேருக்கு சமைக்க போறோம். அதுக்கு தேவையான கொத்தமல்லி, தயிர், நெய், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா இருக்கு, அஞ்சு கிலோ அரிசி போட்டிருக்கு, தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறப்ப ஊற்றிக்கலாம். அடுத்து பட்டை, காமு, ஏலக்காய், பிரியாணியில் எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை வகையெல்லாம் எண்ணெயில் பொரியட்டும். தேங்காய் போடுவோம். அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கணும். அதுவும் நல்லா வதங்கணும். பத்து பூனை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. எலுமிச்சை மசாலா ஊத்தியாச்சு. எடுத்து வச்சு எல்லா தரையும் ஊற்றாச்சு. பிரியாணி ஆனா வரணும்ல, அதுக்காக எல்லா தரையும் ஊத்தியாச்சு. அடுத்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். ஊத்தியாச்சு. குக்கரில் வேற வச்ச கறி செத்தாச்சு. ஒரு ஸ்பூன் மல்லி தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரக சோழ தூள் போட்டுக்கலாம். குக்கரில் வேக வச்ச கறி தண்ணியை ஊற்றிக்கலாம். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எங்க ஐயா நாங்க சமைக்கிறத பார்க்க வந்தாங்க. ஊற வச்சு அரிசி தண்ணியை வச்சுக்கலாம். அடுத்து கறி ஒரு லவா வெந்த உடனே அரிசி போட்டுக்கணும். இப்ப அரிசி மசாலா எல்லாம் நல்லா சாறு மாதிரி கிண்டிக்கணும். அரை மணி நேரம் கழித்து தேங்காயை வறுத்து வச்சிருக்கோம், போட்டுக்கலாம்.
இருபது பேருக்கு மட்டன் பிரியாணி ரெடி. ஓகே, பிரியாணி சூப்பரா, பிரியாணி மனம் ரொம்ப ஆகமா என் மூக்கே தொலைக்குதே. நீங்க நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.